அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். 4 கார்களில் வந்த 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2017 விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் குட்கா முறைகேடு உள்ளிட்ட காரணங்களாலும் அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் அடிப்படையிலேயே தற்போது இழுப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான திருவேங்கை வாசலில் உள்ள கல் குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அதிகப்படியான கற்கள் வெட்டி எடுத்ததாக புகார் எழுந்தது. அவரது குவாரியிலும் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அந்த சோதனையின் தொடர்ச்சியாக தற்போது அமலாக்கத்துறையினர் கல் குவாரியில் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறையினர் மூலம் ரைடு நடத்தி எதிர்கட்சிகளை பாஜக மிரட்டி வருகிறது என தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு பாஜக உடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது. அத்துடன் அதிமுகவுடன் கூட்டணி சேர பாஜக தூதுவிட்ட போதும் அதனை அதிமுக நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்ததோடு நேற்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார். இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிய பிறகு முதன்முறையாக அதிமுகவை சேர்ந்த ஒருவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது அரசியல் வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சகோதரர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.